ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெடிவல் கிச்சன். என்னோடய பேர் ஹேமா பிரபு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் கேக்குங்க. இந்த கேக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 7-inch பேன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் என்ன அலுமினியம் பாத்திரம் இல்லை டிஃபன் பாக்ஸு அதெல்லாம் கூட எடுத்து நீங்கள் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு அது மேலேயும் க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. சைடில் ஓரங்களெல்லாம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கேக்கை டிமோல்ட் பண்ணும்போது கேக் ஒழுங்காக வருங்க. இப்போது இதை சைடில் எடுத்து வச்சிடலாங்க. ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேங்க. அதை சேர்த்துக்கலாங்க. இப்போது முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட்க்கு பீட் பண்ணிவிட்டு ரெண்டாவது முட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போது 5 மினிட்ஸ்க்கு நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா 1 மினிட்க்கு பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இந்த சர்க்கரையை நான் மிக்சியில் போட்டு நல்லா பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் பீட் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் பீட் பண்ணியிருப்பேங்க. 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர்ஸே இல்லாத எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான மாவை சேர்த்துடலாம் வாங்க. ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஜெலிச்சு விட்டுக்கோங்க. கேக்கு மாவுகளில் கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி ஜெலிச்சு சேர்க்குறோம். இப்போ விஸ்க் வச்சு லைட்டாக அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து விடும்போது ஒரே டைரக்ஷனில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு நீட்டான ஸ்பேச்சுலா மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ தோசை கரண்டி அப்படி கூட எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மாவை கலந்து விட்டுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க நம்ம அந்த மோல்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாலுங்க அதில் ஊற்றிக்கலாம். நம்ம மாவு ஊற்றும் போது ஒரு 20 சென்டிமீட்டர் ஹைட்டில் வச்சு ஊற்றலாங்க. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுணுங்க. இந்த மாதிரி பட்டையாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி விழுணுங்க. அப்படி விழுந்தால் மட்டும்தான் கேக் நல்லா நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வருங்க. இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த கேக் உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் உடச்சி விட்டுருங்க. இல்லைனா ஒரு டூத்பீக் கூட எடுத்து உடச்சி விடலாம். ஒரு 2 வாட்டி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸை தூவி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் மாதிரி வச்சு அதில் ஒரு மேலே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அது நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 மினிட்ஸ்க்கு கடாயை நல்லா சூடுபடுத்தி மேலே மூடியோடு மூடி வச்சுருக்கணுங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் கேக் செய்கிறதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிடணுங்க. நம்ம பேட்டர் கலந்துட்டு அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் கழித்து ப்ரீஹீட் பண்ணால் கேக் சரியாக வராதுங்க. இப்போது கேக்கை உள்ளே வச்சாச்சுங்க. மேலே மூடிட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்ம கேக்கு எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா ரைஸ் ஆகிருக்குங்க கேக்கு. இப்போ நம்ம அந்த கேக்கை பேன்லேருந்து எடுத்துடலாங்க. எடுத்துட்டு ஒரு டவல் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. 15 மினிட்ஸ் கழித்து அதை டீமோல்ட் பண்ணிவிடுங்க. நம்ம கத்தி வச்சு ஓரங்கள்லாம் கீறி விட்டு அதை டீமோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போது கீழே ஒட்டியிருந்த பட்டர் பேப்பரையும் எடுத்துருங்க. பாருங்கள் நம்ம கேக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த கேக்கை நீங்கள் பர்த்டேக்கு கூட ட்ரை பண்ணலாங்க. வேறு ஷேப்பில் கூட ஊற்றி வச்சு நம்ம பர்த்டேக்கு ட்ரை பண்ணலாங்க. சூடு நல்லா ஆறினவுன்னே நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சாஃப்டான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.